எங்களை மன்னித்து விடுங்கள். போரில் பத்திரிகையாளர் சித்திக் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு மன்னிப்பு கோரிய தலிபான்கள். ஞாயிறு மற்றும் பொது விடுமுறை நாட்களில் இரவு 10 மணி வரை ரயில் சேவை, சென்னை மெட்ரோ அறிவிப்பு. டிசம்பர் இறுதிக்குள் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படும், அமைச்சர் K.N.Nehru உறுதி. தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்களும் கொரோனாவால் பாதிக்கப்பட டெல்டா வகைதான் காரணம், ICMR ஆய்வில் தகவல். ஒலிம்பிக் போட்டிக்கு சென்ற உகாண்டா நாட்டு வீரர் டோக்கியோவில் மாயம், தேடுதல் வேட்டையில் இறங்கிய ஜப்பான் போலீஸ். பிரதமர் மோடியுடனான திடீர் சந்திப்பில் அரசியல் பேசப்படவில்லை, தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் பேட்டி. தலைமை சொல்லும் வரை முதலமைச்சர் பதவியில் நீடிப்பேன், ராஜினாமா சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்த எடியூரப்பா. நீங்கள் தமிழ் மண்ணின் ஈடு இணையற்ற பெருமை, இயக்குனர் பாரதி ராஜாவுக்கு நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் வாழ்த்து. உரிமை போராளி ஸ்டேன் சுவாமி மரணம் இந்திய மனித உரிமை வரலாற்றில் படிந்த மிகப்பெரிய கறை, ஐநா வேதனை. ஆகஸ்டில் அடுத்த வலிமை அப்டேட், டீசர் மற்றும் முதல் பாடல் வெளியாகும் என தகவல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.toptamilnews.com